இது உங்க அக்கவுண்டிங் சரவின் வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல யூனிட் 5 சப்சிடரி 1 அப்படிங்கற சாப்டர் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல ஆல்ரெடி சப்சிடரி 1 ஓட இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம் சோ பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம போய் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இந்த வீடியோ நீங்க முதல்ல முறையா பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்டேட் நோட்டிபிகேஷன் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாங்க அடுத்த वीडियोस போறதுக்கான இது ஒரு மோட்டிவேஷனலா கூட இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னு பார்த்தீனா சப்ஸ்டரி 1ல பர்சேஸ் புக் அப்படிங்கறத நீங்க நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி பர்சேஸ் புக் சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் நம்ம பார்த்தோம் அதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம போன வீடியோல பார்த்திருந்தேன் சொன்னேன் இப்போ இந்த வீடியோல வந்து முதல்ல நாம என்ன டைப் ஆஃப் புக் பார்க்க போறோம்னு பார்த்தீனா பர்சேஸ் புக் தான் நம்ம பார்க்க போறோம் सो पर्चेस बुक ना एनन पदिना நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் சப்சிடரி 1 அப்படிங்கற சாப்டர் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படினா எடுக்க கூடாது கொடுத்திருந்தாலும் என்ன பண்ண முடியாதுனா எடுக்க கூடாது இப்போ இதுல பாத்தீங்கனா நமக்கு சம் நம்பர் 1 அது பாக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம பர்சேஸ் புக்னா என்ன இல்ல அதோட ஃபார்மட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தறலாம் இப்போ பர்சேஸ் புக் அப்படினு பாத்தீனா ஒரு பொருள் அதாவது மீன் கம்பெனி சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க பொருள் வாங்கிருப்பாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பர்சேஸ் புக்ல தான் என்ட்ரி பண்ணுவோம் இப்போ முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட் சோ டேட் வந்து நம்ம டேட் காலம்ல சோ அந்த டிரான்சாக்ஷன் என்னைக்கு நடந்திருக்கு எந்த மாசத்துல நடந்திருக்கு இல்ல எந்த வருஷத்துல நடந்திருக்குன்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட் காலம்ல எழுதுவோம் பர்టిక్యులர்ஸ்ல நம்ம என்ன எழுதுவோம் பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட வாங்குறோம் தட் மீன் சப்ளையர்ஸ் யாரு அப்படிங்கற டீடைல்ஸ் நம்ம எழுதுவோம் அண்ட் தென் அவங்க கிட்ட நம்ம வாங்குன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதோட பிரைஸ் என்ன குவாண்டிட்டி என்ன இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படினா பர்టిక్యులர்ஸ்ல எழுதுவோம் அடுத்து இன்வாய்ஸ் எதுக்காக அப்படினா நம்ம வந்து प्रिபெயர் பண்ணுவாங்க அதாவது வந்து நம்மளுடைய சப்ளையர்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து प्रिபெயர் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க அந்த இன்வாய்ஸ் நமக்கு எதுக்காக நம்ம வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படினா நம்ம செலவு பண்ணி பொருள் வாங்குனதுக்கான எவிடன்ஸ் தான் நமக்கு இன்வாய்ஸ் அதே மாதிரி ஒரு பொருள் வித்தார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் நமக்கு வந்து அவருக்கு இன்வாய்ஸ் வந்து தேவைப்படும் ஓகேங்களா சோ இன்வாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை பத்தியான டீடைல்ஸ் அது முதல்ல வந்து அந்த பில்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சேல்ஸ் பண்ற அந்த சப்ளையரோட ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே அவங்களோட அட்ரஸ் எல்லாமே அந்த பில்ல இருக்கும் அதே மாதிரி நான் இப்ப நான் பொருள் அவங்க கிட்ட வாங்குறேன் அப்படின்னா அந்த பில்ல நம்மளோட டீடைல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதி நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கியிருக்கோம் எவ்வளவு பிரைஸ்ல வாங்கியிருக்கோம் எவ்வளவு குவான்டிட்டியில இருக்கும் இன்கேஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குமா இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் அதுல மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து ஒரிஜினல் கொடுத்துருவாங்க அவங்க செல்லரே நான் என்ன பண்ணுவாங்க ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்து வச்சுப்பாங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து இன்வாய்ஸ் அந்த இன்வாய்ஸ்ல வந்து ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு பில் நம்பர் இருக்கும் அந்த பில் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம் கொஸ்டின்ல பில் நம்பர் இல்ல அப்படின்னா நம்ம போட தேவையில்லை எல்எஃப் ஆல்ரெடி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஓகேங்களா நம்ம எல்எஃப் வந்து ஜர்னல் ஃபோலியோ வந்து ஜர்னல் போடும்போது எல்எஃப் போடுவோம் தட் மீன் லெஜர் ஃபோலியோ லெஜர் போடும்போது ஜேஎஃப் போடுவோம் ஜர்னல் ஃபோலியோ சோ இப்ப நம்ம ஜர்னல் தானே போறோம் இப்ப நமக்கு வந்து சப்சிடரி ஜர்னல் அப்படின்னு மீனிங் அது சோ அதனால வந்து சப்சிடரி ஜர்னல்ல நம்ம எல்லா ஃபோன் போடுவோம் ஓகேங்களா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா டீடைல் டீடைல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம் ஒரு பொருளோட பிரைஸ் என்ன இப்போ ஒரே சப்ளையர் கிட்ட ஒரு நாலு விதமான பொருட்கள் வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப நான் என்ன பொருட்கள் வாங்கணுன்ற டீடைல் எழுதுவோம் எத்தனை பொருள் அதோட பிரைஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டோட்டல் போடுவோம் அதே மாதிரி நாலு பொருளோட டோட்டல் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அமௌண்ட்ல நம்ம போடுவோம் சோ சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ சம் நம்பரோட 1 क्वेश्चन என்னது பார்த்தறலாம் சம் நம்பர் 1 enter the following transaction in the purchase book of Mrs. Subhashri Electric Co. இப்போ நம்ம யாருடைய சம்ஸ் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ எலக்ட்ரிக் அண்ட் கோட சம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ அவங்களோட எலக்ட்ரானிக் கூட்ஸ் அவங்க என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க யார்கிட்டலாம் வாங்கியிருக்காங்கன்ற டீடைல்ஸ் பார்த்துடலாம் 2017 ஏப்ரல் 5ல பர்ச்சேஸ் ஃப்ரம் கார்த்திக் எலக்ட்ரிக்கோ ஆன் கிரெடிட் ஸோ கார்த்திக் எலக்ட்ரிக்கோ அப்படின்றவங்க சேம் அவங்க நம்ம பண்ணுற பிஸ்னஸ் தான் அவங்களும் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ இது கிரெடிட்டானு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான் ஸோ அப்போவும் எடுத்துக்கலாம் அவங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரானிக் அயன் பாக்ஸ் வந்து 2500 ஈச் அப்படின்னு சொல்லி 5 எலக்ட்ரானிக் ஸ்டவ் 2000 ஈச் அடுத்து டேட் நம்பர் 19 பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் காகிதன் எலக்ட்ரிக்கோ ஸோ காகிதன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா கைதான் அப்படின்னு கூட சொல்லலாம் 3 எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்து 6000 ஈச் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க அண்ட் 25ல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் போலார் எலக்ட்ரிக்கோ ஆன் கிரெடிட் அவங்க வந்து 10 ஃபேன் வந்து 2000 ஈச் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க ஏப்ரல் 29ல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் எம்என்கோ ஃபார் கேஷ் ஸோ எம்என்கோ வந்து எலக்ட்ரிக்கா அப்படின்னு தெரில பட் அவங்கக்கிட்ட வாங்கின பொருளை பார்த்தோம் அப்படின்னா 10 எலக்ட்ரிக் ஸ்டவ் ஸோ அவங்களும் என்னது எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க
பட் இதில் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் கொடுத்து அவர்கிட்ட நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் கொடுத்து வாங்கினதுனால நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். இப்போ நமக்கு டேட் நம்பர் 5 and 19:25 மட்டும் தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் எடுத்துப்போம். இதை எப்படி சம்ஸில் அப்ளை பண்ணுறது வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ அது சம்பளம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து பர்ச்சேஸ் புக், நம்ம யாருடைய பர்ச்சேஸ் புக் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுபஸ்ரீ எலக்ட்ரிக் அண்ட் கோ. ஸோ நம்ம போட போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீயோட அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரி பொருட்கள் நம்ம வாங்குறோம், அதாவது நம்ம போடக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீயோட அக்கௌண்ட்ஸை நம்ம போட போகிறோம். அவங்களுடைய பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். அதே மாதிரி நம்ம வாங்குற பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்ம விற்கிற பொருளாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான இருந்த பொருட்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணோம். இன்கேஸ் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் இல்லை விற்பனை செய்கிறோம் அப்படின்னா அது ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். ஸோ நம்ம ஜேர்னல் ப்ராப்பர் எப்படி போடுவோம் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் புக்கில் நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு சம்மந்தமான இல்லை நம்மளோட பிஸ்னஸ்க்கு சம்மந்தமான ஒரு பொருட்களை மட்டும் தான் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவோம் பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிப்போம். இப்போ அதில் என்னென்ன முதல்ல இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ 2017 இயர் எந்த டேட் கொடுத்துருக்காங்க, 2017 April 5 கொடுத்துருக்காங்க. இதில் யார்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோ. ஃபர்ஸ்ட் யார்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னா கார்த்திக் அண்ட் கோ கிட்டேருந்து நம்ம வந்து வாங்குறாங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், 8 rupees ஒரு அயன் பாக்ஸோட ரேட் வந்து 2500 ஓகேங்களா. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10 × 2500 அப்படின்னா 25,000 rupees நமக்கு வந்து அவர்கிட்ட அயன் பாக்ஸுக்கு மட்டும் நம்ம அவர்கிட்ட பே பண்ணி வாங்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 electric stove, 8 rupees 2000. ஸோ அவர்கிட்ட எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து நம்ம 2000 rupees உள்ள வேல்யூவில் 5 electric stove நம்ம வாங்குறோம். ஸோ 5 × 2 = 10,000. ஸோ டோட்டலாக 10,000 பே பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் கடனுக்கு 5 electric stove டோட்டலாக. இப்போ எலக்ட்ரிக் அதாவது வந்து கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோ. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட நம்ம வாங்கின பொருளும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பொருட்கள் தான். ஸோ நம்மளும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான கம்பெனி தான் வச்சுருக்கோம், அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுனா மல்டிபிள் பண்ணி ஸோ அந்த டீட்டெயில்ஸை போட்டாச்சு. இப்போ இந்த டீட்டெயில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணி அவுட்டரில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோ கிட்ட இருந்து எவ்வளோ கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 உள்ள ப்ராடக்ட் நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் April 19 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் காகிதன் எலக்ட்ரிக் கோ, அதாவது வந்து காகிதன் எலக்ட்ரானிக் அண்ட் கோ கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 electronic heaters, அதாவது நம்ம இந்த எலக்ட்ரானிக் ஹீட்டர்ஸ். ஸோ எலக்ட்ரிக் அண்ட் கோ தான் நம்மளுடைய கம்பெனி, அவங்களும் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் தான் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம வாங்குற பொருளும் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருள் தான். ஸோ டேட் நம்பர் April 19 என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா காகிதன், ஓகேவா, காகிதன் அண்ட் கோ கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 electric heaters, 8 rupees ஒரு ஹீட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 6,000 rupees. ஸோ 3 வாங்கியிருக்கோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,000 நம்ம வந்து அவர்கிட்ட வந்து ஹீட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து அவங்ககிட்ட காகிதம் இப்போ வேறு ஏதாவது வாங்கியிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வாங்கலை. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே போட்டுட்டு இதோட டோட்டல் நம்ம என்ன பண்ணலாம் 18,000 அப்படின்னு கூட போடலாம். இல்லை ஒரே ஒரு பொருள்ன்றதுனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே போட்டுக்கலாம். அண்ட் April 25 பர்ச்சேஸ் ஃப்ரம் போலார் எலக்ட்ரிக் கோ ஆன் கிரெடிட். ஸோ போலார் எலக்ட்ரிக் கோ அப்படின்றவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா 10 fans வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஃபேன் வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம இந்த கூட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 10 fans வந்து ஒரு ஃபேனோட ரேட் வந்து 2000 rupees. ஸோ யார்கிட்ட முதல்ல வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா டேட் நம்பர் 25 வந்து போலார் எலக்ட்ரிக் அண்ட் கோ. ஸோ என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 fans வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு ஃபேனோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees. ஸோ டோட்டலாக அவர்கிட்ட நம்ம எவ்வளோ பே பண்ணி வாங்குறோம் அப்படின்னா 20,000 rupees வந்து நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே போட்டுட்டு போனத என்ட்ரி மாதிரி ஆட் பண்ணி அப்படியே போடலாம். இல்லை நம்ம டேரெக்டாக கூட 20,000 வந்து அந்த என்ட்ரிக்கு நேராக அவுட்டரில் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ போன சமயம் நம்ம அவுட்டர்லேயும் போட்டுக்கலாம், இல்லை ஆட் பண்ணி போட்ட மாதிரியும் இதே மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா April 29 பர்ச்சேஸ் ஃப்ரம் எம் அண்ட் கோ ஃபார் கேஷ்.
நம்ம எம்என்கோ கிட்ட இருந்து கேஷ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் பொருள் வாங்கியிருக்கோம் சோ இங்க கேஷ் அப்படிங்கற வேர்ட் மென்ஷன் ஆயிருக்கு சோ நம்ம கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம் சோ இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் சோ கேஷ் டிரான்சாக்ஷன் வந்தா நம்ம என்ன பண்ண கூடாது அப்படினா எடுத்துக்க கூடாது சோ இங்க கேஷ் வந்திருக்கிறதுனால இந்த என்ட்ரி நம்ம வந்து இந்த சம்ல வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்ளை பண்ண மாட்டோம் சோ இதோட அந்த சம் என்ன ஆகும் அப்படினா கம்ப்ளீட் ஆகுது சோ டோட்டலா இப்போ நம்ம இந்த मंथ ஏப்ரல் मंथல நம்ம எவ்வளவு பொருட்களை கடனுக்கு வாங்கிருக்கோம் அப்படிங்கறத டோட்டல் பண்ணிரலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத்தீனா கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோ கிட்ட இருந்து நம்ம என்னென்ன வாங்கிருக்கோம்னா 10 எலக்ட்ரானிக் அயன் பாக்ஸ் வந்து 25000 ரூபீஸ் நம்ம கடன் வாங்கிருக்கோம் 5 எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து நமக்கு 10000 வாங்கிருக்கோம் சோ எலக்ட்ரானிக் அதாவது கார்த்திக் எலக்ட்ரானிக் அண்ட் கோ கிட்ட இருந்து மொத்தம் 35000 க்கு கடன் வாங்கிருக்கோம் அடுத்து பாத்தீனா காகிதன் அண்ட் கோ கிட்ட இருந்து 3 எலக்ட்ரிக் ஸ்டவ் ஹீட்டர்ஸ் சாரி எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் 6000 ரூபீஸ் அதோட வேல்யூ மொத்தம் எவ்வளவு பாத்தீனா 18000 இப்போ போலார் எலக்ட்ரிக் அண்ட் கோ கிட்ட இருந்து நம்ம 20000 ரூபீஸ் வாங்கிருக்கோம் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ஃபேன் ஒரு ஃபேனோட ரேட் வந்து 20000 சோ மொத்தம் நாம எவ்வளவு கடன் வாங்கிருக்கோம்னு பார்த்தறலாம் சோ 20000 30000 60000 and 73000 ரூபீஸ் இந்த 73000 நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா டோட்டல் பர்சேஸ் நாம என்ன எழுதிமோ அப்படினா டோட்டல் பர்சேஸ் சோ டோட்டலா என்ன பண்ணிருக்கோம் அப்படினா கடனுக்கு இந்த பொருட்கள் நாம வந்து வாங்கிருக்கோம் சோ இந்த கசம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்க அப்படினா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கற நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த அந்த மாதிரி யூஸ்புல்லான ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த ஒரு நாள் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்